அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் ஒரு வழியாக நாம் எழுபத்தி நான்காம் ஆண்டின் சுதந்திர திருநாளை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம் சரி நம்ம சென்ற வாரம் என்ன பாடம் ப இருந்தோம் வினா எழுத்துக்கள் சுற்று எழுத்துக்கள் படிச்சுட்டு குற்றிய லுகரம் குற்றிய லுகரம் அல்லது அந்த ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதெல்லாம் சொன்னோமா சொன்னோம் இல்லையா அதை குசுடு துப்புரு அப்படி சொல்லும்போது எல்லாம் பின்னாடி பசங்கள்லாம் சிரித்தாருங்க இல்லையா அந்த குசுடு துப்புரு அப்படிங்கிறது குற்றிய லோகரத்தை குறிக்கும் நான் சொல்லிருக்கிறேன் எழுத்துகளுக்கு ஒலிக்கும் அளவு உண்டு ஒலிக்கும் அளவு உண்டு குரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு சொல்லணும் பின்னாடி எப்படி சொல்லிகிட்டே வாங்க ரெண்டு மாத்திரை மெய்யிக்கு மெய் எழுத்துக்குப்பா அரை மாத்திரை ம் அப்படியாக அந்த ஒலிக்கும் காலலாம் கொடுத்துருக்கோம் அப்போ தான் அந்த தமிழுடைய சுவை என்ன செய்யும் இன்னுமாய் வளரும் அந்த சுவையின் அடிப்படையில் அந்த ஒலியின் அடிப்படையில் அந்த மாத்திரையினுடைய அடிப்படையில் அடிப்படையில் இந்த குற்றிய லோகரம் என்பது என்ன குற்றிய லிகரம் என்பது என்ன ஐகார குறுக்கம் என்பது என்ன ஔகார குறுக்கம் என்பது என்ன ஆயுத குறுக்கம் என்பது என்ன மகர குறுக்கம் என்பது இருக்குது சரியா இத்தனை குறுக்கம் என்ன என்ன அர்த்தம்னா மா ஒலிக்கின்ற அளவில் குறைந்து ஒலிக்க போகிறது என்று ஒரு அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும் அவ்வளோதான் அதனுடைய இயல்பில் அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும் ஒரு எழுத்து மட்டும் ஒரு மாத்திரை குறைந்து ஒலிக்கும் நமக்கு வந்து இந்த நயம் நமக்கு தேவையாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு மூன்றரை மட்டும்தான் உனக்கு இந்த வகுப்பில் சொல்ல போகிறேன் ஒன்று வந்து குற்றிய லுகரம் இன்னொன்று வந்து ஐகார குறுக்கம் அடுத்தது ஔார குறுக்கம் இது மூணு தான் நம்ம சொல்ல போகிறோம் மீதி அது என்ன சார் மகர குறுக்கம் சொன்னீங்கல்ல ஆயுத குறுக்கம் சொன்னீங்கல்ல இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பயன்பாட்டில் மிக அபரிதமாக இல்லாதது அதை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை அப்படிங்குறத நம்ம என்ன செய்யலாம் அதை கொஞ்சம் இந்த குட்டியலுகரம் கூட அதில் இருக்குது அதெல்லாம் விட்டுடலாம் இந்த மூணு மட்டும் நம்ம கவனமாக பார்ப்போம் சரியா இப்போ குட்டியலுகரம் குற்றிய லுகரம்னா ஒரு வார்த்தையில் கடைசி எழுத்து அந்த கு சு டு து ரு இந்த ஆறு எழுத்துக்கள் இருக்கும் அப்படி இருந்தால் தன்னுடைய அந்த மாத்திரை அளவில் ஒரு அரை மாத்திரை குறைந்து ஒலிக்கும் அவ்வளோதான் சரியா குற்றிய லுகரம் அப்படிங்கிறது தன்னுடைய மாத்திரை அளவில் எப்போ குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு வார்த்தைக்கு கடைசி எடுத்தால் இருக்கும் பொழுது அதனுடைய அளவில் குறைந்து ஒலிக்கும் சரி உனக்கு எனக்கு இப்படி எது வேணுமான்னு ஒரு உதாரணம் வச்சுக்கலாம் சரியா ஒரு இடத்துல அது என்ன செய்யாதுன்னா குறைந்து ஒலிக்காது அதனுடைய மாத்திரை முழுசாக ஒழிக்கும் அது எதுவுமே கிடையாது ரெண்டு சொல் வார்த்தை தான் அது நெடில் எடுத்துட ஆரம்பிக்கும் நாகு அது மாதிரி நெல் நெடிலெழுத்து ஆரம்பிக்கும் அதனால் அந்த மட்டும் என்ன செய்யணும் குறை குறை அதுக்கு பேர் என்ன செய்வோம்னா முற்றியலுகரம்னு சொல்லுவாங்க முற்றியலோகரம் வாங்க முற்றியலோகரம்னா அது குறைந்து ஒலிக்காதான்னு நடத்தும் அவ்வளோதான் லுகரம்னு சொல்லுவாங்க அது மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்காது ஆக தனக்குரிய மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கின்ற எழுத்துக்கள் சொல்லிட்டேன் கு சு டு து பு இந்த மாத்திரை வார்த்தைக்கு இறுதியாக வரும்பொழுது தனக்குரிய மாத்திரை அளவான ஒன்றிலேருந்து அரை மாத்திரை அளவே ஒழிக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது இப்போதுன்னு நினைக்கிறோம் உனக்கு இல்லையா அடுத்து நம்ம நேரம் எங்கே வந்துடலாம் ஐகார குறுக்கம் போயிடலாம் ஐகார குறுக்கம்னா ஐங்கிற ஒரு எழுத்து தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா தனியாக இருக்கும்போது தான் அது ரெண்டு மாத்திரை ஸோ அந்த தனியாக ஒரு எழுத்து நம்ம எப்பயும் சொல்கிறது இல்லை ஐ அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை அதனால் அந்த ரெண்டு ரெண்டு மாத்திரங்கிறதே நீ வந்து கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுக்கோ யாராவது ஐக்கு எத்தனை மாத்திரம் கேட்டாலும் ஒழிய அது பயன்பாட்டுக்கு பயன்பாட்டுக்கு உள்ளார இல்லை இல்லை தனியாக ஒரு வார்த்தை இல்லை அது நம்ம பயன்படுத்துறது இல்லை பயன்பாட்டில் வரதில்லை ஆனால் வார்த்தையில் வருது வார்த்தைக்கு முதல்ல வரும் நடுவில் வரும் கடைசியாக கடைசியாக வரும் அப்படிக்கும்போது இவர் தான் நம்ம உனக்கு உனக்கு முன்ன சொன்ன மாதிரி முதல் வார்த்தையாக வரும்பொழுது என்ன தனக்கு எத்தனை மாத்திரை சொல்லிட்டுருக்கார் அவர் ரெண்டு மாத்திர இல்லையா வார்த்தைக்கு வார்த்தக்கு வரும்போது ஒன்றரை மாத்திரை பிடிக்கும் நான் ஒரு உதாரணம் சொன்னால் நீ உதாரணம் நீ ஒரு உதாரணம் சொல்லணும் நான் வந்து இப்போ ஐந்து அப்படி சொல்கிறேன் ஐ முதல் எடுத்தா அது மாதிரி நீ ஒன்று சொல்லு பார்க்கலாம் ஆமாம் ஐந்து ஆ ஐயா சாமி ஐயா சாமின்னா அது தர்மம் கேட்குற மாதிரி இருக்கடா ஐயா சாமி அது இல்லை ஐயா அது அது சரிதான் ஐயா அப்படின்னு சொன்னால் கூட ஐயன்றது முதல் எடுத்த வந்துடுது ஐவர் ஐ வந்துச்சா அது மாதிரி மொ மொழிக்கு அதாவது மொழின வார்த்தை இந்த வார்த்தைக்கு முதலெழுத்தாக வரும்பொழுது தனக்குரிய மாத்திரை அளவில் அரை மாத்திரை குறைஞ்சி ஒன்றரை மாத்திரையாக ஒழிக்கும் ஐயா ஐவர் ஐந்து அது மாதிரி ஐ என்ற முதல் வரும்போது இவர்களே வார்த்தைக்கு நடுவில் வருவாங்க படைகள் அப்படின்னு சொல்லிக்கேன் டை நடு பாகு அடுத்து வருதா அப்போ அங்கே என்ன என்ன ஆகுன்னா அந்த அரை மாத்திரும் குறைஞ்சி போயிடும் ஒரு மாத்திரை அளவு தான் ஒழிக்கும் சரியா படை படைகள் அப்படின்னாக்கா படைக்கு என்ன மாத்திரைப்பா நீ அவசரப்பட்டு ஏய் ரெண்டு மாத்திரை ஏய் ஒன்றரை மாத்திரை அப்படின்னு கூடாது அதுக்கு அரை மாத்திரை தான் ஒழிக்கும் அப்போ கால அளவு குறைஞ்சுது குறையுது அதுதான் நம்ம நம்ம வகுப்பில் என்ன பார்த்துருக்கோம் அந்த ஒலி நாயை தான் பார்த்துட்டு வரோம் படைகளை அப்படின்னு ஒருத்திச்சிக்கோ இப்போ ஐ எங்கே போயிடுச்சு இறுதியாக போயிடுச்சு அந்த வார்த்தைகள் கடைசியாக இறுதியாக போய் உட்காந்துக்குச்சா அப்போ என்ன ஆகும்னா அப்பையும் அந்த ஒரு மாத்திரை தான் ஒழிக்கும் சரிதானப்பா இது ஒன்றும் குழப்பம் இல்லையே ஐக்கு ரெண்டு மாத்திர தனியாக சொல்லும் பொழுது தான் வார்த்தைகள் வந்து உட்காந்துக்குச்சு அந்த ஐயன்னா முதல் வார்த்தையாக வரும்பொழுது சார் ஐ மட்டுந்தான் இல்லை மெய் கூட சேர்ந்தாலும் வையகம்னு வச்சுக்கோமா வையகம் அப்படின்னு வச்சுக்கோ வை என்னது முதல் எழுத்து அந்த ஐன்ற ஒரு ஒளிநயம் வந்து முதல்ல ஆரம்பிக்குதுன்னா அதனுடைய மாத்திர அளவு ஒன்ற இடையில் வார்த்தைக்கு நடுகு வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும் அதே ஐ கடைசியாக வந்தால் இறுதியாக வார்த்தைக்கு கடைசியாக வந்தா அதே ஒரு மாத்திர தான் ஒழிக்கும் அப்போது என்னது ஐகார குறுக்கம் ஐகார குறுக்கம் அடுத்தது குறுக்கம்னு ஒன்று நம்ம என்ன என்ன சொல்லிருக்கிறோம் ரெண்டு மாத்திரை சொல்லிட்டு இல்லையா அது நெடில் ஐயும் நெடில் அவன் நடில் தான் அப்போ ரெண்டு மாத்திரை தான் இவங்க இவரும் அப்படித்தான் தனியாக ஒலிக்கும் போது தான் ரெண்டு மாத்திரை இருப்பார் வாரத்துக்குள்ளே வச்சுக்கோ அரை மாத்திரை இழந்துருவார் அப்போ ஒளிநாயம் குறைஞ்சிருச்சு நடத்தும் நாயம் குறைஞ்சிருச்சு நடத்தும் அப்போது அது என்ன மாத்திரை ஒன்றரை மாத்திரை என்ன சொல்லுவோம் நம்ம வௌவால் ஔ ஔவையார் எப்பயுமே உனக்கு ஒன்று சொல்லிருக்கிறேன் முதல்ல வகுப்புலையும் கவனித்து கேட்டிருப்பேன் நான் நம்புகிறேன் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா இதெல்லாம் நீ உடைய மனசில் வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே சொல்லி பார்த்துட்டே இருக்கணும் சரியா அப்போது அவங்கிறது வார்த்தைக்கு முன்னாடி தான் வரும் நடுவில் வராது இறுதியிலையும் வராது அப்போது இந்த அவங்கிறது எங்கே தான் வரும் அப்படின்னா மொழிக்கு முதலில் மட்டும்தான் வரும் ஒன்றரை மாத்திரை தான் ஒழிக்கும் ஆக மீ இருக்கிற குறுக்கங்கள் சொன்னோம் இல்லையா குட்டியில் நிகரம் ஒன்று வந்துடும் ஆயுத குறுக்கம் மகர குறுக்கம் இது இதெல்லாம் நமக்கு பயன்பாட்டு இல்லாததுனால அதான் சரி நம்ம விட்டுடலாம் நீ படிச்சுக்கோ நான் விட்டுறேன் அது நான் வந்து ஒளிநாயத்துக்கு அது பயன்பாட்டு இல்லாததுனால நான் வந்து முடிச்சுக்கிறேன் இப்போது சில சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் சரியா வாழ்த்துகள் சரியா கொஞ்சம் அதை சொன்னீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லி கேட்டாங்க முதல்ல வாழ்த்து என்பதற்கும் என்ன ஒரு உள்ளார்ந்த விளக்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாழ்த்துகள் அப்படி ஒரு வார்த்தையே தமிழில் இல்லைங்கிறதா உண்மை வாழ்த்து என்பதே அது ஒரு பன்மை பெயர் அன்பு என்னப்பா ஒருமையாக பன்மையா அது பன்மை பாசம் பன்மை ஆசி பன்மை வாழ்த்து பன்மை எல்லாமே தான் வாழ்த்துக்களை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படாது இல்லையா வாழ்த்தினை வழங்கினார் வாழ்த்தினை வழங்குவோம் அப்படி தான் நம்ம சொல்லி பழகணும் நாம் என்ன சொல்லி பண்ணிக்கிட்டோம்னா நம்முடைய சௌகரியத்துக்காக வாழ்த்துக்களை வாரி வாரி வழங்கினார் ஹாசிகளை வாரி வாரி வழங்கினார் என்று நம்ம வந்து அந்த பேச்சு தமிழில் கொண்டு வந்து நடைமுறை கொண்டு வந்துட்டோம் அதனால தான் இப்போ அந்த சந்தேகம் வந்தது நடைமுறையில் கொண்டு வந்து உட்கார வச்சதுனால தான் அந்த சந்தேகம் வந்தது வாழ்த்து என்பது முதல்ல அது ஒருமை இல்லை எண்ணக்கூடிய ஒரு எண்ணிக்கை அல்ல ஒரு வாழ்த்து ரெண்டு வாழ்த்து மூணு வாழ்த்து நாலு வாழ்த்து அஞ்சு வார்த்தை நான் என்ன முடியுமா இப்போ எழுத்து வச்சுக்கோ எழுத்து அனுப்பிடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆ உயிர் எழுத்துக்கு பன்னெண்டு எழுத்துருக்குது ஆ மெய் எழுத்துக்கு பதினெட்டுக்கு எண்ணிப்பிடலாம் என்ன கூடியது என்ன கூடியது நம்ம என்ன செய்யலாம் பன்மையாக மாற்றலாம் வாழ்த்து எப்படி என்றது இருந்தாலும் கேட்டுட்டீங்க சந்தேகம் சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன் சரி தானே நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுங்க இந்த ஒற்று இல்லையா ஒற்று அப்படிங்கிறது அந்த வல்லினம் எழுத்துக்கள் தான் அந்த வல்லினம் எழுத்து என்ன சொல்லிருக்கோம் நம்ம கசட தப்பரை இந்த கச கச தப்ப இந்த நான்கு எழுத்துக்கள் தான் வந்து இணையும் அந்த வார்த்தைகள் வந்து இணையிற வார்த்தை என்ன செய்வோம் வறுமொழின்னு சொல்லுவோம் நிற்கிற வார்த்தை பேர் நிலைமொழின்னு சொல்லுவோம் நல்லா தெளிவாக பறிச்சு வச்சுக்கோம் ஒன்று நிலைமொழி நிற்கிற வார்த்தை இன்னொன்று வறுமொழி வர வார்த்தை ஸோ நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் பொழுது தான் அந்த ஒற்று வருமா வராதா இதுதான் பிரச்சனை உனக்கும் அதான் பிரச்சனை எனக்கு அதான் பிரச்சனை அந்த வேடிக்கை பார்க்குற அவங்களுக்கும் அதான் பிரச்சனை அப்போ அதை ஒற்றுங்கிறது வருமா வராதா அப்படின்னா மொழியில் கச தப இந்த நான்கு எழுத்துக்கள் இருந்தால் நம்ம அந்த ஒட்டு வருமா வராதுன்னு முடிவுக்கு வந்துடலாம் கண்டிப்பாக வறுமொழியில் அந்த க ச த ப அந்த நான்கு எழுத்துக்கள் நிச்சயமாக இருக்கணும் இருந்தால்தான் இந்த பக்கம் ஒற்று வருமா வராதா ஒரு முடிவு வருவோம் இதில் தெளிவாயிட்டோமா மகிழ்ச்சியா சந்தேகம் இல்லையே சரிதானா அப்போது நிலைமொழி என்பது ஒன்று வறுமொழி என்பது ஒன்று வறுமொழி சேரும் வரும்மொழியில் முதல் எழுத்து என்ன வரக்கணும் க ச த இருக்கணும் இது தெளிவாய்க்கிங்க அடுத்தது இந்த ஒற்று கல் அப்படிங்கிறது வந்து பன்மை குறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் இன்னொரு கல் இருக்குது அது வந்து அந்த பனை மரத்தில் ஏற்கிற பார்த்தியா ஒரு போதை வஸ்துன்னு சொல்லுவாங்க அது அதையும் குறிக்கும் ஆனால் பன்மைக்கும் அதே எழுத்துக்கள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ கல் என்பது பொதுவான அந்த பன்மை குறிக்க நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த கல் என்ற விகுதி வந்து சேரும் பொழுது ஒற்று வருமா வராதா அதாவது இப்போ எடுத்து எழுத்து மிகுமா மிகாதா என்ற தான் பிரச்சனை இப்போது பன்மை விகுதி சேருது இல்லையா அப்படி பொழுது இந்த கல் தான் நம்ம சேர்த்துறோம் கல்ன்ற வார்த்தை இப்போது இரண்டு எழுத்து அமைந்த சொல் இருக்கா இரண்டே இரண்டு எழுத்து அப்போது முதல் எழுத்து நெடிலாக இருந்து இரண்டாம் எழுத்து இந்த குரில் வந்துச்சுட்டு வச்சிங்களேன் அப்போது என்ன செய்யாதுனாக்கா ஒற்று மிகாது ஒற்று மிகாது பா உதாரணமாக ஆடுன்னு சொல்கிறோம் வச்சிங்க ஆடு இப்போ நம்ம நிறைய ஆடு வந்துருச்சு என்ன செய்யணும் ஆடுகள் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடாது நம்ம ஆடுகள் அப்படி தான் சொல்லுவோம் இப்போ அங்கே ஒரு மாடு இங்கே ஒரு மாடு அங்கே ஒரு மாடு வந்துச்சு மாடுகள் அப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாது மாடுகள் அப்போது இங்கே நம்ம மனசில் பரீட்சிக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் நெடில் நெடில் ஆரம்பித்து குறியில் முடியணும் இரண்டு எழுத்து சொல்லாதான் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இரண்டு எழுத்து சொல்லாக இருக்கணும் ரெண்டு எழுத்தாக அந்த சொல் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா முதல் எழுத்து நெடு எழுத்தாக இருந்து அடுத்து வர எழுத்து குரிலாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக என்ன ஆகாது ஒற்று வரவே வராது எப்போ அந்த கல்லுங்கிற விதி விகுதியை சேர்க்கும் போது சரிதானா அடுத்தது அதே ரெண்டு தான் ரெண்டு எழுத்து தான் ஆனால் ரெண்டுமே குரில் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆகும் ஒற்று மிகும் அந்த கல் மிகுதி சேரும்போது ஒற்று மிகும் இப்போது அது என்னது இங்கே ஒரு பசு மாடு அங்கே ஒரு பசு அங்கே ஒரு பசுன்னு வச்சுக்கோங்க அப்போது ப பசு ரெண்டுமே குரிலா பசு பசு குரில் எடுத்தா குரில் தானப்பா குரில் அப்போது நிறைய அந்த பசுலாம் சேர்த்து சொல்லும் பொழுது கல் என்ற விதி விகுதி சேரும் அப்போது பசுக்கள் இந்த கணு சொல்கிறோம்ல இங்கே ஒரு கணு இங்கே என்ன சொல்லலாம் கணுக்கள் சரிதானா அது மாதிரி அடுத்தது குறிலே அது ரெண்டு மூணு அடுத்த மூன்றா மூன்றாவது பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்துக்கள் இருக்கலாம் ஆனால் கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்து குறிலாக இருக்கும் கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்து குறிலா இருந்துச்சுன்னா என்ன ஆகாது ஒற்று மிகாது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்கிற அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து சரியாக இருக்கும் வா உதாரணத்துக்கு உறவுகள்னு வச்சுக்குமே உறவுகள் உறவுகள் இல்லையா உறவுங்கிற வார்த்தை தான் நிறைய உறவுகள் சேர்ந்து வச்சுக்கேன் அண்ணன் தம்பி உறவு மாமச்சம் உறவுன்னு சொல்லணும் இல்லையா அப்போ இத்தனை உறவுலாம் ஒரு வீட்டில் கூறுறாங்க அப்படின்னா இந்த கல் சேர்த்தணும் அப்போ கல் சேர்த்தும் போது உறவுக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது உறவுகள் என்று சொல்லணும் சரியா இப்போ நீ நாம் சொல்கிறதுக்கு வந்துடலாம் நீங்கள் கேட்டிங்கள்ல வாழ்த்துக்கள் சரியா எழுத்துக்கள் சரியா அல்லது வாழ்த்துக்கள் சரியா எழுத்துக்கள் சரியா அப்படின்னு கேட்டிங்க இல்லையா இது ரொம்ப எளிமையானது தான் வல்லினம் ஒற்று சொல்கிறோம் இல்லையா இது காசு தப்புற அந்த வல்லினை ஒற்று அடுத்து வர்றதும் ஒரு வல்லினமாக இருக்கும் வல்லினை ஒற்று எடுத்து வர்றதும் வல்லினமாக இருக்கும் அது என்னவா இருக்கும் உகரமாக இருக்கும் சத்தம் வரும் தெளிவாக போச்சுக்கோ ஒரு வல்லினம் ஒற்று இருக்கும் அதுக்கு அடுத்து வர எழுத்து எழுத்து சத்தத்தில் முடியும் அதான்டா அதை குசுடு தூப்புன்னு சொல்கிறோம்ல அதில் முடியும் அப்படி முடிந்தால் கண்டிப்பாக அந்த கல்விக்கு சேரும்போது போது ஒற்று வராது இப்போது வழக்கு ஒரு தொடுக்கிறான்னு வச்சுக்கோ நிறைய வழக்குகள் இருக்குது அப்போ என்ன செய்வோம் நம்ம வழக்குகள் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்லை வழக்குகள் அப்படின்னு சொல்லுவோம் இது என்னப்பா நாக்குக்கா என்கிட்ட ஒரு வாக்கு இந்த தம்பிகிட்ட ஒரு வாக்கு மொத்த எத்தனை நாக்கு அப்படின்னா சொல்லக்கூடாது நம்ம நாக்குகள் அப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாது அதாவது வல்லினம் தொடர்ந்த உகரம் இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும் ஒற்று வந்து என்ன செய்யக்கூடாது மிகக்கூடாது கல்விகுதி சேரும் ஒற்று மிகாது அப்படி பார்த்தீங்கன்னா வாழ்த்துகள் இத்து வந்துச்சா தூ ஊ வந்துச்சா கல்விகுதி சேருதா அப்போ என்ன வரக்கூடாதுங்க ஒரு புள்ளி வச்சு எழுத்து வரக்கூடாது தெளிவாயிகோ எழுத்துகள் சொல்லலாம் வாழ்த்துகள் சொல்லலாம் வழக்குகள் சொல்லலாம் வாத்துகள் சொல்லலாம் எல்லாத்துக்கும் என்ன இப்போ அந்த ஒற்று வரக்கூடாது புள்ளி வச்சு எழுத்து வரக்கூடாது சரி இப்போ ஒன்று சொல்கிறேன் அதை எழுதிக்கோ எழுதின பின்னாடி அதுக்கு மாத்திரை அளவு எவ்வளோன்னு சொல்லி உனக்கு ஒரு ஒரு போட்டி தான் எத்தனை பேர் ஜெயிக்கிறீன்னு பார்க்குறேன் எனக்கு அடுத்த வாரம் அவங்க வகுப்பில் வந்து வரதுக்குள்ளே எனக்கு சொல்லிவிடுங்க இப்போ நான் சொல்கிறத மட்டும் அந்த திரையில தெரியுது அதை பார்த்து நீங்கள் எழுதிங்க எழுதிக்கிட்டு மாத்திரை அளவை எனக்கு பிரித்து காட்டணும் ஒரு மாத்திரை நடத்திருக்கிறேன் அதனால் அந்த ஒரு ஒலி அளவு நீ தெரிஞ்சுக்க தெரிஞ்சிருக்கிறியான்னு ஒன்று வந்து சோதனை செய்கிறேன் சரிதானா நான் சொல்கிறேன் எப்படி எழுதிக்கிங்க அவைக்கு அவைக்கு போடுறாங்க பாரு அவைக்கு இருந்த அறிவாற்றலை வைத்து அவளைக்கு இருந்த அறிவாற்றலை வைத்து சூடி படைத்து சூடி படைத்து வையகம் வாழ வாஞ்சையோடு பரிசளித்தார் வையகம் வாழ வாஞ்சையோடு பரிசளித்தார் அந்த திரையில தெரிந்து குறித்து வச்சுக்கோங்க எனக்கு மாத்திரை அளவு மட்டும் எனக்கு சரியாக சொல்லுங்கள் அதுக்கு வெற்றி பெற்றவர்கள் நான் பரிசு தரேன் மகிழ்ச்சியாக கலந்துங்க இந்த வகுப்போடு உங்களுக்கு தமிழில் உள்ள எழுத்துக்களின் ஒலி வடிவம் முடிந்தது நிறைவடைந்தது அடுத்த வாரம் வரி வடிவத்துக்கு தயாராகலாம் அழகாக அடுத்த வாரம் நான் வந்து அந்த பலகையை பயன்படுத்தி உங்களுக்கு நான் எழுதிய காட்டுவேன் அதுவரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி